வணக்கம். நம்ம இன்னைக்கு என்சிஆர்டி சிலபஸ்ல எக்ஸசைஸ் 1.3ல உள்ள தேர்ட் சம் பாக்குறோம். எக்ஸ்பிரஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ. அதுல மொத்தம் மூணு சம் கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்க சம் டெசிமல்ல கொடுத்திருக்காங்க. அதை நம்ம ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. இப்ப 0.6 பார்னா இந்த பார் எதை டினோட் பண்ணும்? 666 ரிப்பீட்டிங். இந்த பார் போட்டாவே இதுக்கு என்ன அர்த்தம்? ரிப்பீட்டிங். இப்ப சிக்ஸுக்கு தான் பார் போட்டுருங்க. இப்ப சிக்ஸ் தான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். போட்டாச்சு. இப்ப சம் எப்படி எழுதணும்னா, நம்மளே எக்ஸ் ஈக்குவல் டு 0.666 அசியூம் பண்ணிக்கணும். இதுக்கு என்னென்ன எடுத்துக்கோ, எக்ஸ் 0.666 எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இப்ப இங்க பார் பாருங்க, எத்தனை நம்பருக்கு பார் போட்டிருக்காங்க? ஒரு நம்பருக்கு. அப்ப 10 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை 10 ஆன் போத் சைட். அப்ப 10 மல்டிப்ளை பண்ணும்போது இது 10x ஆயிடும். இது 6.666 ஆயிடும். இப்ப இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல எழுதணும். எப்படி எழுதலானா, 6 + 0.666 எழுதுங்க. எப்படி எழுதணும்? 6 + 0.666. சிக்ஸ் கூட இந்த எக்ஸ் ஆட் பண்ண நமக்கு 6.66 வரும். அதனால 0.66 எழுதுங்க. இது ஈஸியா எழுதணும் அப்படின்னா, இங்க என்ன ஹோல் நம்பர் இருக்குன்னு பாருங்க. பாயிண்ட்க்கு இந்த பக்கம் அந்த நம்பரை எழுதிட்டு பிளஸ். ஆனா ஒரு சில இதுல மாறும். இந்த மாதிரி நமக்கு ஈஸியா இருக்கிறதுல இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். 6 + பாயிண்ட் வச்சு 666. இப்ப இது 6, இதுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம்? எக்ஸ் போடலாம். 0.66 ஓட வேல்யூ நமக்கு என்ன? எக்ஸ். 10x. இந்த எக்ஸ், இந்த பிளஸ் எக்ஸ், இந்த ஈக்குவல் இந்த பக்கம் வந்தா நமக்கு என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ் ஆகும். 6. இப்ப 10x 1x போயிடுச்சுன்னா 9x ஈக்குவல் டு 6. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். 6/9 கேன்சல் பண்ணனா 3 table 2 times 3 times. அப்ப எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2/3. நீங்க 2/3 டிவைட் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். 666 தான் ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் சம். 0.47 பார். 4க்கு தான் என்ன, 7க்கு தான் நமக்கு என்ன போட்டிருக்காங்க? பார் போட்டிருக்காங்க. அப்ப 7 நம்பர் தான் நமக்கு ரிப்பீட் ஆயிட்டே போகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எழுதணும்னா, எக்ஸ் ஈக்குவல் டு போட்டு இந்த எக்ஸ்பான்ஷன் ஃபார்ம எழுதிக்கோங்க. இப்ப நம்ம இதை எதால மல்டிப்ளை பண்ணணும்னு பாக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிருவாங்கன்னா, 2 digit அப்புறம் பாயிண்ட் இருக்கு, அப்ப 100 மல்டிப்ளை பண்ணணும்னு பண்ணுவாங்க. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் ராங்கா கிடைக்கும். நம்ம எத்தனை அது வேற மாதிரி சம்க்கு நம்ம பண்ணுவோம். இப்ப இங்க ரிப்பீட்டிங் பிளாக் தான் நம்ம பார்க்கணும். இப்ப 7 நம்பருக்கு தான் நமக்கு என்ன இருக்குது? பார் போட்டிருக்காங்க. 1 நம்பர் தான், இந்த 7 ஒரு நம்பர் தான் நமக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. 1 நம்பரை நம்ம மல்டிப்ளை பை 10. மல்டிப்ளை பை 10 ஆன் போத் சைட். மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 10x. இது 4 ஒரு பாயிண்ட் பிளேஸ் தள்ளி போயிடும். 4.77 இது கிடைக்கும். இப்ப இது நம்ம வந்து பெருச்சு எழுதணும். இப்ப நமக்கு இது அந்த சம் மாதிரி அப்படியே 4 அந்த சம் மாதிரி நம்ம வந்து 4 + 0.77 எழுத கூடாது. ஏன்னா இங்க நமக்கு ஒரு நம்பர் மட்டும் தான் ரிப்பீட் ஆகுது, அதுக்கு முன்னாடி நமக்கு 4 இருக்கு. அப்ப இதை நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா, எந்த நம்பர் ரிப்பீட் ஆகும்னா, இந்த 477 0.477 மைனஸ் பண்ணுங்க. இந்த 477 0.477 மைனஸ் பண்ணுங்க. அப்ப 0 மைனஸ் பண்றோம். 0 0 7 4 3 4.3. அப்ப இது எப்படி எழுதலானா, 4.3 பிளஸ் அப்புறம் இந்த நம்பர் 0.477 அப்படின்னு எழுதலாம். இது 10x. இப்ப 10x ஈக்குவல் டு 4.3. இது இதோட வேல்யூ எக்ஸ். இப்ப எக்ஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா எக்ஸ்
plus 6 equal to in the side vandha minus x side 4.3 10x la or x paichina 9x 9x equal to 4.3 x is equal to 4.3 divided by 9 நமக்கு இது fractional formula தான் வேணும் ஆனா point இருக்க கூடாது அதனால நான் என்ன பண்றேன் இங்க 1 decimal க்கு அப்புறம் நமக்கு point இருக்கதனால 10 ஆல divide பண்றேன் இப்ப 10 ஆல divide பண்ணா இது என்ன கிடைக்கும் 43 9 10s are 90 இதுதான் fractional form இது நீங்க divide பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4.777 னு கிடைக்கும் இங்க ஒரே ஒரு இது நம்ம என்ன பார்க்கணும்னா இங்க 7 ரிபீட் ஆகிறதுனால நம்ம 10 ஆல தான் மல்டிப்ளை பண்ணனும் இந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க 2 டெசிமல் க்கு அப்புறம் நமக்கு பாயிண்ட் இருக்கதுல 100 ஆட மல்டிப்ளை பண்ணா நம்மளோட ஆன்சர் ராங் ஆயிடும் 1 நம்பர் ரிபீட் ஆகிறதுனால நம்ம 10 ஆல மல்டிப்ளை பண்ணனும் அதே மாதிரி இதை செப்பரேட் பண்ணி எழுதும் போது அப்படியே 4 பிளஸ் 0.77 நம்ம 0.477 எழுதிடக்கூடாது ஏன்னா நமக்கு இங்க ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆகுறதுனால இந்த 4.77ல இருந்து 0.477 மைனஸ் பண்ணி என்ன வருதோ அதை இங்க எழுதிட்டு பிளஸ் இந்த எக்ஸோட வேல்யூஸ் எழுதுன இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு இதுதான் கிடைக்கும் அதை எழுதி இந்த சம் பண்ணு இந்த ரெண்டு இடத்துலதான் நமக்கு மிஸ்டேக் வரும் எதால மல்டிப்ளை பண்ணணும் இந்த அடிஷன் ஃபார்ம்ல எழுதுற போது நமக்கு தப்பு வரும் இதை மட்டும் கவனமா பாத்துக்கோங்க அடுத்து தேர்ட் சம் இப்ப தேர்ட் சம் 0.001 001 தான் நமக்கு ரிப்பீட் ஆகுது 001 001 001 001 போயிட்டே இருக்கும் இப்ப நம்ம இத x equal to 0.001001 அப்படின்னு எடுத்துக்கலாம் இத நம்ம இப்ப எதால மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 1000 ஆல மல்டிப்ளை பண்ணணும் ஏன்னா நமக்கு எத்தனை டிஜிட்ல ரிப்பீட் ஆகுது 3 டிஜிட் ரிப்பீட் ஆகுறதுனால மல்டிப்ளை பை 1000 ஆன் போத் சைட் மல்டிப்ளை பண்ணும்போது இது 1000x ஆயிடும் இது மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா உங்களுக்கு 0.00001001 நம்ம 3 டிஜிட் அப்புறம் பாயிண்ட் பிளேஸ் பண்ணும்போது 1 2 3 அப்போ 1.001001 போகும் இப்போ நான் எப்படி பாயிண்ட் பிளேஸ் பண்ணா இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அதனால சொல்றேன் நான் இப்படி எழுதணும் 0.001001 அந்த நம்பரை எழுதி 001001 3 டிஜிட் அப்புறம் நம்ம பாயிண்ட் பிளேஸ் பண்ண 1 2 3 இப்போ 1.001 இப்போ இது எப்படி எழுதலாம் 1000x equal to 1 plus 0.001 இதை நம்ம இப்படியே பிரிச்சு எழுதிடலாம் அந்த அந்த 4 7 bar நமக்கு 7 மட்டும் ரிப்பீட் ஆகுறதுனாலதான் நம்ம அந்த மாதிரி மைனஸ் பண்ணி எழுதணும் இப்ப இங்க 3 நம்பருமே நமக்கு ரிப்பீட் ஆகுற மாதிரி இல்ல 2 நம்பர் ரிப்பீட் ஆகுற மாதிரி 1 நம்பர் பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ள எல்லா நம்பருமே ரிப்பீட் ஆகுற மாதிரி கொடுத்தா நம்ம இந்த ஸ்டெப் வந்து ஈஸியா எழுதிடலாம் இங்க என்ன நம்பர் இருக்கோ அதை போட்டுட்டு இந்த எக்ஸுக்கு நம்ம என்ன எழுதணுமோ அதை அப்படியே எழுதிட வேண்டியதான் 2 நம்பர் கொடுத்துட்டு அதுல 1 நம்பர் மாதிரி ரிப்பீட் ஆகுற மாதிரி இருந்தாதான் நம்ம லாஸ்ட் சம்ல போட்ட மாதிரி மைனஸ் பண்ணி போடணும் இப்ப இது 1000x 1 plus இது இதோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ அப்ப 1000x இந்த எக்ஸ் இந்த பக்கம் போனா -1 1000x 1x போயிட்டா 999x equal to 1 x is equal to 1 இது மல்டிப்ளைல இருக்கு இந்த பக்கம் வந்தா டிவைட் ஆயிடும் இதை நம்ம டிவைட் பண்ணி பார்த்தா நமக்கு இதுதான் ஆன்சர் கிடைக்கும் இதுதான் நமக்கு ரெக்கயர் ஃபிராக்ஷனல் ஃபார்ம் P/Q ஃபார்ம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இன்னும் கிளியரா சொல்லி தரேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாவது சம் போடணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்